பஞ்சை சித்திர டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து தொண்டை புற்றுநோய். புற்றுநோய் வந்து உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். இதில் தொண்டை புற்றுநோய் வந்து ரொம்ப ஆபத்தானது. தொண்டையில் புற்றுநோய் வந்துட்டு அப்படின்னா உணவு சாப்பிட முடியாது, வாயில் மெல்ல முடியாது, வாய் சரியாக திறக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ பக்கத்துலலாம் பரவிடும், வலி பயங்கரமாக வலிக்கும், தூக்கமே வராது, அப்படியே உடம்பு உருகிடும். இதுக்கு என்ன காரணம், தொண்டை புற்றுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது புயலை விடுறது, வெத்தில புயல் விடுவாங்க, புயலை கொண்டு ஒரு ரகம் ஒரு சைடாக அடக்கி வச்சுக்காங்க, ஒரு சைடு வலதோக்கம் அடக்கி வைப்பாங்க, சில பேர் இடதோக்கம் அடக்கி வைப்பாங்க. வலதோக்க புயலை அடக்கி பழகினவங்களுக்கு வலதோக்கம் கேன்சர் வரும். அதை அப்படியே அரிச்சு 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 அந்த இடத்துல வந்து லேசாக புண்ணாகி அப்படியே புற்று பரவிடும். அதை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. பெருசாக வந்து விங்கினுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு, அப்புறம் தான் ஆச்சரியப்படுவாங்க. இடதுவக்கம் பயில் நடக்கிறவங்களுக்கு இடதுவக்கம் வரும். அப்புறம் அதே மாதிரி வந்து புகை பிடித்தல், பீடி சிகரெட்டு இது மாதிரி பிடிக்கிறவங்களுக்கும் தொண்டையில் புற்றுவோம், தொண்டையில் வரும், வாயில் நாக்கடியில் வரும், இது மாதிரிலாம் வரும். ரொம்ப கொடுமையான வியாதிங்க தொண்டை புற்றுநோய். ஏன்னா உணவு சாப்பிட்றதே வந்து தடுக்குது, தண்ணித்தான் குடிக்க முடியலை, இறங்காது, உணவுக்குழாயில் வர்ற மாதிரி இது மோசமான வியாதி. இது வந்து கேன்சர் சஞ்சீவி பஸ்மாட்டில் தயார் பண்ணுறது. இது வந்து எல்லா வகையான புற்றுநோய்களுக்கும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு மூளையில் இருக்கிற கட்டி, அப்புறம் கருப்பையில் இருக்கிற கட்டி, மாறுற புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், அப்புறம் உங்களுக்கு இது கல்லீரல் புற்றுநோய், எல்லா புற்றுநோய்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். பயன்படுத்த என்னது அப்படின்னா, புற்றுநோய் கட்டி குறைய ஆரம்பிச்சிருது, அப்புறம் நோய் சக்தி அதிகமாக ஆரம்பிச்சிருது. அமிர்த சஞ்சீவியோடு சேர்த்து இதையும் பயன்படுத்தலாம், எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இது வந்து உங்களுக்கு வந்து புற்றுநோயர்களுக்கு வலி அதிகம் வரும். இது சாப்பிட்டோம்னா கட்டி கரையிறமெல்லாம் வலியில் குறைய ஆரம்பிச்சிடும், நல்லா தூங்குவாங்க, ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் வந்து புற்றுநோய்க்காக தனித்தயிர் ஒன்று, இது நம்ம தயாரிப்பு. இது மாதிரி ஒரு நோயாளி வந்தார், கும்பகோணம் பக்கம்னு வந்தாருங்க, பவனாசம். அப்புறம் அவருக்கு வந்து நம்ம மருந்தெல்லாம் கொடுத்தோம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பஞ்சை மருந்துக்கு தான் கொடுக்குறோம். பஞ்சை மருந்து அப்படின்னா அமிர்த சஞ்சீவி, கேன்சர் சஞ்சீவி, பஞ்சை கேன்சர் மூலிகை பொடிகள், அப்புறம் சில மாத்திரைகள், அப்புறம் நம்ம கருவார சஞ்சீவி தைலம், வர்ம தைலம் கொடுக்குறோம். இதெல்லாம் பயன்படுத்திட்டு அப்புறம் உணவு இயற்கணும், கட்டாயம் இயற்கணுக்கு மாறி மாறி சொல்லிடுறோம். காலையில் இரவு பச்சையாக சாப்பிட்டுக்கிட்டு நம்ம உணவை பற்றி பேசுறதை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம். காலையில் இரவு இயற்கையான உணவுகள், பழங்கள், தேங்காய், பச்சை காய்கறிகள், முளைக்கட்டின பயிர், அது மாதிரி காலையில் வந்து மூலிகை சாறு துருவத்தில், அது மாதிரி இது மாதிரிலாம் சாப்பிட்டு வரும்போது என்னாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டார், வாய் திறக்க முடியல, சாப்பிட முடியல, பயங்கரமான வலி. ஒரே மாதத்தில் வலி குறைஞ்சிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சார். மூணு மாதத்தில் கட்டி வந்து பாதி மேலே கரைஞ்சி வச்சு, அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நல்லா இருக்கிற டயத்தில் என்ன பண்ணார், திரும்ப ஏதோ மன கஷ்டம்ட்டு சிகரெட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டார். சிகரெட்டை குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்ப வந்து கட்டி லேசாக வளர்ந்து தொண்டையிலேருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணார், போனார், திரும்ப வந்த அப்புறம் சொன்னேன். நல்லா குணமாயிட்டு வருது, குணமாகறது பெரிய விஷயம், நிறைய பேர்த்து குணமே ஆகாது, என்ன வைத்தியம் குணமாகாது, உங்களுக்கு குணமாயிட்டு வருது, அதனால் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது, திரும்பி சிகரெட்லாம் குடிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வராமண்டான்ட்டேன், இல்லை இல்லைங்க ஒழுங்காக இருக்கிற நேரம் அப்புறம் திரும்ப இதே மாதிரி சாப்பிட்டு சிகரெட் நிறுத்திட்டேன். இப்போ சிகரெட் நிறுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த ரத்த கசிவு நின்றுக்கிட்டது, வலி அப்படியே திரும்ப குறைஞ்சிக்கிட்டு. அது ஏன் அது இந்த இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லாச்சு அப்படின்னா சொல்லி கேட்க மாட்டாங்க, பற்றி இருக்க மாட்டாங்க, எது ஆகாதோ அதை போய் செய்வாங்க. தண்ணி போடணுச்சுன்னா தண்ணி போடுவாங்க, குடல் புண்ணுக்கெல்லாம் தண்ணி தான் காரணம், சாராயம், திரும்ப அமது வருந்துவாங்க, திரும்ப சொல்ல வேண்டியிருக்காங்க, பயப்படாதில்லை, கொஞ்சம் நேரம்லாம் கஷ்டமாக இருக்கோ என்ன சொல்லலாம் கேட்குறம்பாங்க, கஷ்டம் நீங்கிட்டுனா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பற்றி இருக்க மாட்டாங்க, அசைவம்லாம் நம்ம சேர்த்துக்கூடாதுனு சொல்லுவோம், கொஞ்சம் நல்லா போச்சுன்னா ஒரு நாள் போனோம் ஒரு கிடப்பங்களுக்கு போனால் சாப்பிட்டோன்ட்டுமாங்க, சாக்கு போக்கு சொல்கிறது. ஒரு நாள் தப்புனாலும் தப்பு தப்பு தான், அது வந்து நம்ம வந்து மன்னிக்கலாம், இயற்கையை மன்னிக்காது, இந்த உடம்பு ஏற்றுக்காது. அதனால் வந்து கடைசி வரைக்கும் நல்லா குணமாற வரைக்கும் உணவும் மருந்தும் நம்ம வாழ்க்கை முறையும் கரெக்டாக வச்சுக்கணும். ஒழுக்கமாக இருந்தோம்னா வியாதி குணப்படுத்திக்கலாம், எந்த கேன்சர் இருந்தாலும் நம்ம குறைச்சிக்கலாம். இவ்வளோ கஷ்டம் கடைசி கட்டத்தில் இருந்தாலும் டெர்மினல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க,
ஃபோர்த்து ஸ்டேஜ், ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ்னு எல்லா பக்கம் வரைகிறது. அதுலேயும் கடைசி கட்டம் ஒரு 5 நாள் 1 மாதம் தான் அவங்க சொல்லுவாங்க. அதை வந்து டெர்மினல் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க, இறுதி கட்டம்பாங்க. அது மாதிரி வர கேசே வருஷ கணக்கில் நம்ம காப்பாற்றி வச்சுருந்துக்கிறோம். அதனால் வந்து நம்ம சொல்கிற மாதிரி சாப்பிட்டு ஏறிக்கூட எய்ந்து வாழ்ந்தாங்கன்னா எல்லா நோயும் வெல்லாம்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.